வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்துல கூடுதல் தளர்வுகளுடன் கூடிய லாக்டவுனை ஜூலை 12 வரை எக்ஸ்டெண்ட் பண்ணி சீஃப் மினிஸ்டர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் ஆர்டர் போட்டிருக்காரு. இந்தியாவில் லாஸ்ட் 24 ஹவர்ஸில் 43,892 பேருக்கு COVID-19 பாசிட்டிவ் ரிப்போர்ட் ஆகியிருக்கதா யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி அறிவிச்சிருக்காங்க. ஸ்டொமக் பெயின் காரணமாக எக்ஸ் மினிஸ்டர் சி வி சண்முகம் அவர்கள் சென்னையில் இருக்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காரு. இந்தியா உட்பட 14 கண்ட்ரீஸ்க்கு டிராவல் பண்ண ஜூலை 31 வரை யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் தடை விதிச்சிருக்காங்க. இந்தியாவில் பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு COVID-19 வேக்சின்ஸ் போடலாம்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. வேக்சின் போடுறனால தாய் சேய் ரெண்டு பேரோட லைஃப்க்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தில் இருக்க பெரும்பாலான மாவட்டங்களில் நெக்ஸ்ட் 4 டேஸ்க்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கதா சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. கோவேக்சின் டோசஸ் சிவியர் COVID-19 வைரஸ்க்கு அகெயின்ஸ்டா 33.4% ஒர்க் அவுட் ஆகும்னு தேர்ட் ரவுண்ட் டெஸ்டிங்ல தெரிய வந்திருக்கதா பாரத் பயோடெக் நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. லாஸ்ட் 2 வீக்ஸா கேரளால COVID-19 கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து பல மாவட்டங்கள்ல ரெஸ்ட்ரிக்டட் லாக்டவுன் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. லாஸ்ட் 24 ஹவர்ஸில் இந்தியாவில் 738 பேர் COVID-19 பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்கதா மத்திய சுகாதாரத்துறையோட ரிப்போர்ட்ஸில் சொல்லப்பட்டிருக்கு. தமிழகத்தில் மேலும் 4,230 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கதா தமிழக சுகாதாரத்துறை அறிவிச்சிருக்காங்க. நன்றி, வணக்கம்.